वेंकटनाथार्य स्थविताकिकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दंपती जगतांपति शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्गरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेनं तमाश्रये व्यासं वसिष्ठनक्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुकतातन्तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंष्टुतः अशेषागारं विष्णुं हरिवर्णं हरिं नुमः பல தர்மங்களையும் பல ஸ்தோத்திரங்களையும் பல விரதங்களையும் சொல்லக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்கிற இந்த மகாபுராணத்திலே 41வது அத்தியாயம். இது மிகவும் முக்கியமான ஒரு அத்தியாயம் என்பதாக ஆச்சாரியர்கள் காண்பித்திருக்கிறார்கள். மாங்கல்யஸ்தவம் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தினுடைய விஷயம். மாங்கல்யம் வேணும் என்று யார்தான் ஆசைப்பட மாட்டார்கள். மாங்கல்யம்னா நல்ல மங்களம், அதாவது என்ன கேட்டா பெண்களுக்கு என்று மட்டுமல்ல எல்லாருக்குமே சுபமான காரியங்கள் நடக்கணும், சுபமான பலன்கள் நடக்கணும், அமங்கலமான விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, கேட்கக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ ஆத்துல மாங்கல்யம் பெருகி வரணும், அசுபங்கள்லாம் குறையணும் அப்படின்னா அதற்கு பகவான் விஷ்ணுனுடைய அனுகிரகம் தான் வழி. பகவான் விஷ்ணுனுடைய அனுகிரகம் இருந்தால் மாங்கல்யம் இருக்கு என்பதாக அர்த்தம். இப்போ அதற்காக எம்பெருமானே எனக்கு மாங்கல்ய விவருத்தி பண்ணட்டும், மாங்கல்யத்தை அதிகமாக்கட்டும் என்பதாக இந்த ஸ்தோத்திரம் இருக்கிறது. மாங்கல்ய விவருத்தி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லலாம், மாங்கல்ய ஸ்தவம் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கிற ஸ்லோகங்களை பல ஆச்சாரியர்கள் எடுத்து கையாண்டிருக்கிறார்கள். ஸ்ரீ பராசர் பட்டர், சுவாமி தேசிகன் முதலானவர்கள்லாம் எம்பெருமானுடைய அவதார விற்பாந்தங்களை சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கு மாங்கல்யத்தை கொடுக்கட்டும், மாங்கல்ய விவருத்தியை கொடுக்கட்டும், மாங்கல்யம் அதிகமாவதை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற மாதிரி இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதனாலே ஸ்தோத்திரமாக விசேஷமாக பாராயணம் பண்ணலாம் இந்த ஒரு அத்தியாயத்தை, இந்த மாங்கல்ய ஸ்தவத்தை. எப்படி ஆரம்பிக்கிறது என்பதாக பார்ப்போம். தால்பிய உவாச்ச, வழக்கம் போல தால்பியர் கேட்கிற புலஸ்தர் பதில் சொல்ற. காரியாரம்பேஷு சர்வேஷு துஸ்வப்னேஷு சி சத்தம அமங்கல்யேஷு சர்வேஷு எத் ஜத்தவ்யம் ததுச்சதானம். மங்கள காரியம் எது ஆரம்பிக்கிறன்னாலும் முதல்ல எதை ஜபம் பண்ணணும், இல்ல கெட்ட சொப்னமும் இல்ல ஆத்துல வேற ஏதாவது அமங்கலங்களோ வந்துருச்சுன்னா அப்ப எதை ஜபம் பண்ணி அந்த அமங்கல்யத்தை போக்கடிக்கணும். அதாவது மாங்கல்யம் நடக்கணும், அமாங்கல்யம் போகணும், இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேக்குற. ஏனாரம்பாஸ்ய சித்தியந்தி துஸ்வப்னம் சோபசாமியதி அமங்கலானாஞ்ச சர்வேஷாம் பிரதிகாத்தாயத்தே. நம்ம ஆரம்பிக்கிற நல்ல காரியம் நன்னா நடக்கணும், ஆரம்பிக்காத கெட்ட காரியம் ஆரம்பிக்கவே கூடாது, கெட்டதே வரக்கூடாது, கெட்ட பலனும் வரக்கூடாது, கெட்ட காரியமும் வரக்கூடாது. அது அதுக்கு ஏதாவது வழி சொல்லும். இதுல முக்கியமா அடிக்கடி துஸ்வப்னம் அப்படின்னு ஒண்ணு எடுக்கிற, கெட்ட சொப்னம்னு அர்த்தம். கெட்ட சொப்னம் வந்தா அது ஒரு அமங்கலம், காத்தால எழுந்த உடனே அந்த கெட்ட எண்ணம் இருக்கும். துஸ்வப்னம் இருந்தா பயம் வேற இருக்கும், சொப்னத்திலேயே பயம் எல்லாம் வேற இருக்கும். சொப்னத்திலேயே நாம உட்காந்து ஓவோன்னு அழற மாதிரியும் இல்ல பயப்படுற மாதிரியும் இப்படி எல்லாம் சொப்னம் வந்தா அதுவே நமக்கு துக்கம் தானே. இந்த சொப்ன காலத்துல அது துக்கம் தானே,
சொப்னம் தெளிஞ்ச அப்புறம் அப்பா நிம்மதி ஆகும். ஆனா நிம்மதி ஆனா கூட ஏன் இப்படி கெட்ட சொப்னங்கள்லாம் வருது? இது ஏதாவது அமங்கலத்தை சூச்சகம் பண்றதோ, இப்படி சொப்னம் வந்தா நமக்கு நல்லது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற பயம் எல்லாம் இருக்கும். அதனால அந்த துஸ்வப்னம் சாந்தி ஆகணும், அந்த தோஷம் போகணும், அதுக்கு என்ன வழியும் கேட்கற. அப்ப புலஸ்தேர் பதில் சொல்ற. புலஸ்தே உவாச்ச ஜனார்தனம் பூதபதிம் ஜகத்குரும் ஸ்மரன் மனுஷ்ய சததம் மகாமுனே துஷ்டான்யசேஷான்யபகந்தி சாதயத்யசே காரியாணி ததா யதீச்சதி சுணுஷ்வதான்யத் வததோ மமாகிலம் வதாமி யத்தே விஜவரியமங்களம் சர்வார்த்த சித்திம் பிரததாதி யஸ் சதா நிகந்தசேஷானி சபாதகானி. ஜனார்தனன் எம்பெருமான் பூதபதி, ஜகத்துக்கெல்லாம் சிருஷ்டிச்சு கொடுத்த குருவானவன், அவனை ஸ்மரிச்சாலே போரும், நமக்கு இருக்கக்கூடிய அமாங்கல்யம் எல்லாம் போயிடும். நம்ம எதை நினைச்சாலும் அது நடக்கும். அது மட்டுமல்ல, ஒரு ஒரு விஷயம் நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன், அதை கேட்டுக்கும், அது கேட்டுண்டா சர்வார்த்த சித்தி, எல்லா அர்த்தமும் சித்திக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிரதிஷ்டிதம் எத்த ஜெகச்சராச்சரும் ஜெகச்சயோ யோ ஜெகதேது ஜெகச்ச பாத்தியத்திசய சர்வதா மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டித்தவன் ஞானோ, இந்த லோகம் மொத்தமும் யார்கிட்டே நிலை பற்றி இருக்கிறதோ, இந்த லோகத்தை யார் ரட்சிக்கிறானோ, இந்த லோகத்தை யார் சம்ஹரிக்கிறானோ, அப்படிப்பட்ட ஹரியானவன் எனக்கு மாங்கல்ய விவருத்திக்கு ஆகட்டும், எனக்கு மாங்கல்யத்தை அவன் மேலும் மேலும் வளரச் செய்யட்டும் அப்படின்னு அர்த்தம். வியோமாம்பூவாய் வக்னி மகீஸ்வரூபைகே விஸ்தாரவான் யோனு தரோனு பாகாத் சஸ்தூல சூக்ம சததம் சுரேஸ்வர மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. பிருத்திவி ஜலம் தேஜஸ்ஸு வாயு ஆகாசம் இந்த மாதிரியாக பஞ்சபூதங்களாக விஸ்தாரமாக எவன் இருக்கிறானோ, அதே சமயம் அணுவை காட்டிலும் அணுவாக மிகவும் சூக்ஷமாக எவன் இருக்கிறானோ, அப்படிப்பட்ட பகவான் எனக்கு மாங்கல்ய விவருத்தியை கொடுக்கட்டும். யஸ்மாத் பரஸ்தாத் புருஷாதனந்தது அநாதி மத்யாத் அகிலம் ந கிஞ்சித் சஹேது ஹேது பரமேஸ்வரேஸ்வர மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. பரமபுருஷனான அந்த பகவானை காட்டிலும் வேற ஒரு வஸ்து இருக்குன்னே சொல்ல முடியாதபடி இருக்கக்கூடியவன், காரணங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பவன், ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருப்பவன், அவன் எனக்கு மங்களத்தை அபிவிருத்தி செய்யட்டும். ஹிரண்ய கர்ப்பாச்சித ருத்ர ரூபி சிருஜத்யசேஷம் பரிபாதி ஹந்தி குணாஸ்ரீயோ பகவான் ச சர்வதா மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. பிரம்மாவாக இருந்து கொண்டு ஜகத்தை சிருஷ்டிக்கிறான், விஷ்ணுவாக இருந்து கொண்டு ஜகத்தை ரட்சிக்கிறான், சிவனாக இருந்து கொண்டு ஜகத்தை சம்ஹரிக்கிறான், அப்படிப்பட்டவன் எனக்கு மாங்கல்ய அபிவிருத்தியை கொடுக்கட்டும். பரசுராணாம் பரமோசுராணாம் பரோமுனீனாம் பரமோயதீனாம் பரசமஸ்தேவ மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. தேவர்களுக்கெல்லாம் மேம்பட்டவன், அசுரர்களுக்கெல்லாம் மேம்பட்டவன், முனிகள் யதிகள் இவர்கள்லாம் சிரேஷ்டமாக கொண்டாடும்படி இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட பரன், பரம் பராத்பரன், மிகவும் உயர்ந்தவன், அவனுக்கு சமம் யாருனா அவன்தான். அப்படிப்பட்டவன் எனக்கு மாங்கல்ய விருத்திக்கு அனுகிரகம் செய்யட்டும். ஜாதோ யதி நாம் உபகல்மசைரியோ ததாதி முக்திம் பரமேஸ்வரேஸ்வர மனோபிராஜ்ய புருஷ சர்வதா மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. கஷ்டப்பட்டு தியானம் பண்ணால் அவர்களுக்கு பரம கருணையுடன் முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரே எம்பெருமான், ஒரே தேவனாக இருக்கக்கூடியவன், அவன் மாங்கல்ய விருத்தியை கொடுக்கட்டும். சுரேந்திர வைவஸ்வத வித்தவ அம்புப ஸ்வரூப ரூபி பரிபாதியோ ஜகத் சசுத்த தத்துவ பரமேஸ்வரேஸ்வர மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. பல தேவர்களாக இருக்கக்கூடியவன், சுரேந்திரனாக, குபேரனாக, அந்த மாதிரியாக மேகங்களாக, இவை பலவிதமாக இருக்கக்கூடியவன், அவன் எனக்கு மாங்கல்ய விருத்தியை கொடுக்கட்டும். என்னாம சங்கீர்த்தனதோ விமுச்சதே அநேக ஜன்மார்ஜித பாப சஞ்சீஹி பாபேந்தன அக்னி சதைவ நிர்மல மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி.
எந்த பகவானுக்கு குறிச்சு நாம கீர்த்தனம் பண்ணாலே அநேக பாபங்கள்ல இருந்து விடுபடலாமோ அந்த பகவான் தான் என்னுடைய பாபங்களை போக்கடிக்கக்கூடிய அக்னியானவன். என்னுடைய பாபங்கள்லாம் விறகுனா அவன் அக்னி. அதனால அப்படிப்பட்ட நிர்மலனான பகவான் எனக்கு மங்கள்ய விருத்திக்கு ஆகட்டும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அமாஸ்தி மாங்கல்ய விவருத்தே ஹரிஹி அப்படின்னு சொல்லி முடிக்கும்படியாக பகவானுடைய கல்யாண குணங்களையும் பகவானுடைய வைபவங்களையும் சொல்லி அவன் எனக்கு மாங்கல்ய விருத்தியை கொடுக்கட்டும் என்பதாக பிரார்த்திக்கிற ஸ்லோகம். 50 ஸ்லோகம் இருக்கு இந்த ஸ்லோகத்துல. இனிமேல் பல அவதாரங்களை பத்தி சொல்ல போற. இது உத்தமமான ஒரு ஸ்தோத்திரமா இருக்கு அப்படின்னால பாராயணம் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் அர்த்தம் சொல்ற. ஏனோத்ருதேயம் தர்ணீரசா தலாத் அசேஷ சத்வஸ்திதி காரணாதிக்கம் விபர்த்தி விஸ்வம் ஜகத சமூலவான் மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி பாதேஷு வேதா ஜடரே சராச்சரம் ரோமஸ்வசேஷா முனையோ முனே மகாஹ யசேஸ்வரேஷஸ்ய சசர்வதா பிரபு மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி சமஸ்த யஜ்ஞாங்கமயம் வபுருஹோஹ யஸ்யாங்கமீசேஸ்வரசம்ஸ்துதஸ்ய வராஹரூபோ பகவான் சசர்வதா மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. வராஹ பெருமாளை பத்தி இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. பூமியெல்லாம் பூமியே அப்படியே உத்தரணம் பண்ணி நமக்கு இடம் கொடுத்தவன். இல்லாட்டா சமுத்திரத்துக்குள்ள பூமி இருந்தது, அப்ப நம்ம எங்க வசிக்கிறது? அதை உத்தரணம் பண்ணி சமுத்திரத்து மேல எடுத்து வச்சவன். அது மாத்திரம் இல்லாக சமஸ்த யஜ்ஞாங்கமயம் சமஸ்த யஜ்ஞஸ்வரூபனாக யஜ்ஞவராக பெருமாளாக இருக்கான். பாதங்கள்ல வேதங்கள், ஜட்டரங்கள்ல வயிற்றுல சராச்சரம், இப்படி எல்லாம் ஜெகத்ஸ்வரூபமாகவே அந்த வராக ரூபமான பகவான் இருக்கான். அவன் மாங்கல்ய விவருத்தியை கொடுப்பான். இன்னும் சில ஸ்லோகங்கள் வராக பெருமாளை பத்தி. ரிக்ஷோப்ய சர்வோ ததிதோ யசம்பதம் ததார தாத்ரீம் ஜகதஸ்யோத்பவ யஜ்ஜேஸ்வரோ யஜ்ஞபுமான் சசர்வதா மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி பாதாளமூலேஸ்வர போகி சம்ஹதௌ விண்ணஸ்ய பாதௌ பிருத்திவீஞ்ச பிப்ரதஹ யஸ்ய உபமானம் ந பபூவ சோச்சிதஹ மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. மரா மகாவராகராக இருக்கார். பெரிய அளவுல வரா பெருமாள். அவருக்கு உபமானமே கிடையாதான். பாதாளத்திலேருந்து ஆரம்பிச்சு பூமி என்ன, ஆகாசம் என்ன, இன்னும் அதுக்கு மேல் லோகம் என்ன, மொத்தத்தையும் வியாபிச்சு அவர் இருக்கார். விகர்கரம் எஸ்ய பிரம்மதோ முகுஹு சனந்தனாத்தே ஜனலோக சம்ஸ்திதை ஸ்ருதம் ஜயத்யுக்தி பரைஸ சர்வதா மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. அவருடைய கோனாரவை குர்குரைஹின்னு சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரி குர்குருன்னு ஒரு சப்தம் ஒண்ணு அவர்கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கு. அதை கேட்டு தேவர்கள்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் கேட்டு ஜயா 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 அப்படின்னு அவருக்கு பல்லாண்டு பாடுகிறார்களாம். அப்படிப்பட்ட பகவான். ஏகார்ணவத்யஸ்ய மகீயசோ மகீம் ஆதாய வேகேன சமுற்பதிஷ்யதஹ நுதம் உபர் யோகி வரை சசர்வதா மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி அப்படின்னு ஒரு சமுத்திரம் தவிர வேற இல்லைன்னு இருந்து அந்த சமுத்திரத்துல பூமி இருக்கும்போது நம்மளை எல்லாம் காப்பாத்தி சமுத்திரத்திலேருந்து பூமியை எடுத்து அந்த பகவான் யஜ்ஞவராக பெருமாள் இவரை யோகியெல்லாம் தியானம் செய்கிறார்கள் அப்படின்னு அவரை பிரார்த்திச்சார். அடுத்ததாக ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் அவரை பிரார்த்திக்கிறார். ஹதோ ஹிரண்யாட்ச மகாசுர புரா புராண பும்சா பரமேண ஏன வராக ரூப சபதி பிரஜாபதேகே மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. இதுவும் வராக பெருமாள் ஏன்னா ஹிரண்யாட்சன் அப்படின்னு அசுரனை கொன்னதுக்கு பல்லாண்டு பாடினார். அடுத்து நரசிம்மாவதார். தம்ஷ்டாகராடம் சுரபீதிநாசனம் கிருத்வா வசுர்திவ்ய நிசிம்ம ரூபினம் திராதம் ஜகத்யேன சசர்வதா பிரபு மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கும்படியான ஒரு நரசிம்ம ரூபமாக பெருமாள் அவதாரம் பண்ணி பல்லுகளை எல்லாம் நீட்டிக்கொண்டு அவர் அட்டகாசத்தோடு அவதாரம் பண்ண அவர் எனக்கு மாங்கல்ய விவருத்தியை கொடுப்பார். தைத்தியேந்திர வக்ஷஸ்தலதாரதாருணைஹி கரோருகை சத்ரு ருஜானுகாரிபிஹி சிச்சேதலோகஸ்ய பயானிச்சாவ்யயோ மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி தந்தாந்த தீப்தி த்யுதி நிர்மலான் நிசாம் சகார சர்வாணி திசாம் முகானி நிநாத வித்ராசித தானவோ ஹ்யசௌ மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. ஹிரண்யகசிபோ தன்னுடைய நகங்கள்னாலே பிளந்தார் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல்
அவருடைய சப்தத்தினாலே லோகத்துல எல்லாருக்குமே பயத்தை உண்டாக்கினார். அட்டகாச சிரிப்புனாலே அப்படிப்பட்டவர் அவர் மாங்கல்ய விருத்தியை கொடுப்பார். என்னாம சங்கீர்த்தனதோ மகாபயாது விமோக்ஷமா அப்னோதி நசம்சயம் நரஹ சமஸ்தலோகார்த்தி ஹரோன் இருக்கே சரி அம்மாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. மகாபயம், பெரிய ஆபத்து அப்படின்னு வந்தபோது ஸ்ரீ நரசிம்மனுடைய நாமஸ்மரணத்தை பண்ணாலே அந்த ஆபத்து ஓடிவிடும். அப்படிப்பட்ட பகவான். சடாகலாபிரமணா நிலாகதா புடந்தி எஸ்யாம்புதரா சமந்தத ச திவ்ய சிம்ம ஸ்புரிதா குலேக்ஷணோ மமஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி யதீக்ஷண ஜோதிஷிரஸ்தி மண்டலம் பிரலீனமேவ நரராஜபாஸ்வத குதஸ்ய சாங்கஸ்ய சசிம்ம ரூபத்ருக் மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. அதாவது அவருடைய கண், நரசிம்ம பெருமாளுடைய கண் கடாட்சம் அப்படி, கண்ணுங்கிறதே ஜோதிஷ் மாதிரி பிரகாசிக்கிறதாம். அதுல சூரியனுடைய ரஷ்மையெல்லாம் கூட அதுல அடங்கிடுவோம். அப்படி இருக்கக்கூடியவர் சிம்ம ரூபத்தை தரித்தவர், அவர் மாங்கல்ய விருத்தியை கொடுக்கட்டும். திரவந்தி தைத்யா பிரணவந்தி தேவதா நஷ்யந்தி ரக்ஷாம் சபையாம் திச்சாரய யத்கீர்த்தனாத் சோத்புத ரூப கேசரி மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி அற்புத கேசரி அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்றாரு இல்லையோ. ஆச்சரியமான நரசிம்ம பெருமாள். கேசரின்னா சிம்மம்னு இருக்கும், அற்புதம்னா ஆச்சரியம், ஆச்சரியமான சிம்மம், அழகிய சிம்மம் அப்படின்னு அர்த்தம். அவர் அவருடைய பெயர் அவருடைய நாம கீர்த்தனம் பண்ணாலே பிசாசெல்லாம் ஓடி போயிடும். திரவந்தி தைத்தியாக அசுரர்களும் ஓடி போயிடுவார். பிரணவந்தி தேவதாக தேவர்கள்லாம் கீழே விழுந்து சேவிப்பார். நஷ்யாந்தி ரக்ஷாம்சி அபயாந்தி சாரய துஷ்ட கிரகங்கள் மொத்தம் ஓடி போயிடும். அப்படிப்பட்டார். அசேஷ தேவேசன தேவேச நரேஸ்வரேஸ்வரி சதாஸ்துதம் யத் சரிதம் மகத்புதம் சர்வலோகாத்தி ஹரோ மகாஹரிர் மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. எல்லாராலும் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவர். நாத்தழும்ப ஆன்முகனும் ஈசனுமான் முறையாலேத்த அங்கோர் ஆளறியாய் இருந்த அம்மான் அதனிடம் அப்படின்னு அம்மானதிடம் அப்படின்னு சாதிக்கிறார் சிங்கவேல் குன்னத்தை சொல்லச்சார். அந்த மாதிரியாக தேவர்கள் எல்லாம் கூட ஒரு கொஞ்ச அடி பத்து அடி தள்ளி நின்று பயத்தோடு கூட நரசிம்ம பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரிக்காரிதம் யோ யஜுஷாதி சாந்தி மதே சாமத்வனித்வஸ்த சமஸ்தபாதகம் சக்கரே ஜகத் வாமனகஸ்ய சர்வதா மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. வாமன பெருமாள் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமத்வனி எல்லாம் இருக்கான் அவர்கிட்ட. அவர் வாமனாக வந்தார், அவர் மாங்கல்ய விருத்தியை கொடுப்பார். என்ன கேட்டா, எப்பாத விநியாச பவித்ரதாம் மகி யயோவி அத்ருக் யஜுஷா முதீரநாத் ச வாமனோ திவ்ய சரீர் அதற்கு சதா மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. அந்த வாமன பெருமாளுடைய பாதம் பட்டு பூமி புண்ணியமாச்சு. ஏன்னு கேட்டனா, எப்படி தலை அடி எடுத்து நடந்து போய் அவர் மகாபலியினுடைய யாக பூமிக்கு போயிருக்கார். அதனால அப்படிப்பட்ட திவ்ய ரூபி அவர். எஸ்மின் பிரயாத்தே சுரபூபிருதோத்வரம் நலாமகேதா தவதிஹி அவனிஹி சசாகர ச வாமன சர்வ ஜகன்மய சதா மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹே மகாத்யுதௌ தைத்யபதேர் மகாத்வரம் யஸ்மின் பிரவிஷ்டே க்ஷுபிதம் மகாசுரைஹ ச வாமனோந்தஸ்தித சத்தலோகத்ருக் மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. ரொம்ப மகாபிரகாசத்தோடு இருக்கக்கூடியவர், ஸ்தித சத்தலோகத்ருக்கு எல்லா ஏழு லோகத்தையும் தரிக்கக்கூடியவர் ஆமண பெருமாள், அவர் மாங்கல்ய விவருத்தியை கொடுக்கட்டும். சமஸ்ததே வேஷ்டிமயம் மகாத்யுதி ததாரியோ ரூபமதீந்திரியம் பிரபு திரிவிக்ரம ஆக்ராந்த ஜெகத்ரய சதா மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. முதல்ல வாமனா வந்தவர் திரிவிக்ரமனாக மூன்று அடி எடுத்து வச்சு மொத்த லோகத்தையும் அளந்தார் இல்லையா, அவர் மாங்கல்ய விருத்தி பண்ணட்டும். சங்கேஸ்வரானாம் திவிபூதலே ஸ்திதை ததா மனுஷ்யர் ககனேச சர்வதா திரிவிக்ரமாத்ய பிரததே சர்வதா மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. கிராந்த்வா சேத்தரித்ரீம் ககனம் ததா திவம் மருட்பதே அரிய பிரததௌ திரிவிஷ்டபம் சதேவ தேவோ புவனேஸ்வரேஸ்வர மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. இப்படி திரிவிக்ரம பெருமாளாக ஆகி பூமியெல்லாம் அளந்தவன் யானோ அவன் மாங்கல்ய விருத்தியை கொடுப்பான் அர்த்தம். அது மட்டுமல்ல, அனுகிரகஞ்சாப்பி பலேர் அனுத்தமம், பூமியெல்லாம் அளந்தவர் மாத்திரம் இல்ல, பலிக்கு உத்தமமான அனுகிரகமும் பண்ணிருக்க, அதுவும் பண்ண தெரிஞ்சவர்.
चकार यत्सेन्द्र पदोपलक्षणम् सुरांश यज्ञस्य भुजस्य सर्वदा ममास्तु मांगल्य विवृद्धये हरिः रसातलाद्येन पुरा समाहृताः समस्त वेदा वरवाजिरूपिणा सकैटभारिर्मधुसूदनो महान् ममास्तु मांगल्य विवृद्धये हरिः। இதுக்கு முன்னாடி இந்த வழியாக திருவிக்ரம பெருமாள் சொல்லியாச்சு. அப்புறம் ச கைட்டபாரிஹி அப்படிங்கிறபடினால கைட்டபாரின்னும் மதுசூதனனும் பிரசித்தமானவர் ஹயகிரிவ பெருமாள். கைட்டபன் மதுன்னு ரெண்டு பேரும் ஒழிச்சவன், அதனால கைட்டபாரி மதுசூதனன் தான் பேர் உண்டு. அவன் எனக்கு மாங்கல்ய விருத்தியை கொடுக்கட்டும். ஏன்னா ரசாத்தல அத்தியன புரா சமாகிருத்தாக அவர்தான் முதல் முதல்ல வேதத்தை பாத்தாள லோகத்தில் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார். அப்படிப்பட்ட வைபவம் உள்ளவர் அவர், மாங்கல்யத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் பரசுராம அவதாரம். நிகி க்ஷத்ரியாம் யஷ்ச சகார மேதினி அநேகசோ பாஹுவனம் ததாச்சினத் யக்கார்த்த வீரியஸ்ய சபார்கவோத்தமஹ மமாஸ்து மாங்கல்ய விவிருத்தயே ஹரிஹி. இந்த பூமியை க்ஷத்ரியனே இல்லாத பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி மூணு தடவை பூமியே சுத்தின க்ஷத்ரியன் இல்லாமல் பண்றதுக்கு. அவரை நான் சேவிக்கிறேன். நிகத்திய வாலிஞ்ச கபீஸ்வரம் ஹியோ நிபத்திய சேதும் ஜலதோ தசானனம் ஜகான ஜான்யான் ரஜனீச்சரானசௌ மமாஸ்து மாங்கல்ய விவிருத்தயே ஹரிஹி. அடுத்து ஸ்ரீராமாவதாரத்தில் பெருமாள் வாலியை ஜெயிச்சவர், சேதுவில் அணை கட்டினவர், இப்படி பல பெருமைகளை கொண்ட அவர் மாங்கல்ய விவருத்தியை கொடுப்பார். சிக்ஷேபபால சகடம் பபஞ்சயோ யமார்ஜுனோ கம்சமரிஞ்சகான மமர்த சானூர முகம் சசர்வதா மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. அடுத்து ஸ்ரீகிருஷ்ணாவதார பெருமாள் சின்ன வயசுல சக்கடத்தை காலால் எட்டி உதைத்தார். அந்த மாதிரியாக இரண்டு மரங்கள், அந்த மரங்களுக்கு சாப விமோசனம் கொடுத்தார். அதுக்கப்புறம் சானூரன் முதலான முஷ்டிகர்களை ஜெயித்தார் அப்படின்னு இவருடைய லீலைகள்லாம் அநேகமாக இருக்கேன். பிராத கிருஷ்ணாவதாரம், அவர் மாங்கல்ய விருத்தியை கொடுப்பார். பிராத சகசிராம்சு மரீச்சி நிர்மலம் ரேண பிப்ரத் பகவான் சுதர்சனம் கௌமோதிகிம் சாப்பி கதா முனுத்தமாம் மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே கரிஹி. தினம் கார்த்தால பார்த்தான சூரிய மண்டலத்துக்குள்ள சங்கம் சக்கரம் கதா இதெல்லாம் தரிச்சென்று சூரிய நாராயண பெருமாளாக இருந்துன்னு லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கிறார், லோகத்துக்கே பார்வையை கொடுக்கிறார். அவர் மாங்கல்ய விருத்தி பண்ணுவார். ஹிமேந்து குந்த ஸ்பட்டிகாபிரகோமலம் முகாநிலா பூரி தமீஸ்வரேஸ்வர மத்தியான காலே சசங்கமுத்தமம் மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. அந்த மாதிரியாக மத்தியான காலத்துல சங்கத்தை தரித்து கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ரூபம் ஹிமேந்து குந்த ஸ்பட்டிகாபிரகோமலம். சந்திரன் குந்த புஷ்பம், அந்த மாதிரி மிருதுவாக இருக்கக்கூடியவன், அவன் மாங்கல்ய விருத்தியை கொடுக்கட்டும். ததாபராண்யே பிரவிகாசி பங்கஜம் வக்ஷஸ்தலேன ஸ்ரீமுத்வகன் விபுஹு விஸ்தாரி பத்மோத்பல பத்ரலோச்சன மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி சர்வேஷு லோகேஷு சமஸ்த தேசேஷு அசேஷ காரியேஷு ததேஸ்வரேஸ்வர சர்வைஸ்வரூபைர் பகவான் அனாதிமான் மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி அப்படின்னு எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலையும் எல்லா காரியத்திலையும் பகவான் அனவன் இவனுக்கு மாங்கல்யத்தையே கொடுக்கட்டும் அப்படின்னு கடைசியில் பிரார்த்திச்சு முடிக்கிறான். இனிமே பலஸ்ருதி. ஏதத் படந்தாழ்வு சமஸ்தபாவை விமுச்சதே விஷ்ணு பரோ மனுஷ சித்தியந்தி காரியாணி ததாச சர்வான் யத்தான வாப்னோதி ததா யதேஷ்டம். இந்த ஸ்தோத்திரத்தை யார் படிக்கிறாளோ அவளுக்கு சர்வ பாபத்திலிருந்து விமோச்சனம் அப்படிங்கிறது வரும், காரியங்கள்லாம் சித்திக்கும். துஸ்வப்ன பிரசமோபைதி பட்டியமானே ஸ்தோத்திரேஸ்மின் சவணஸ்விதோ ததோத்திதஸ்ய பிராரம்போ துதம் உபயாதி சித்திமீச பாபானி க்ஷபயதி ஜாஸ்ய வாசுதேவஹம். துஸ்வப்னம் கெட்ட சொப்னம் தான் இருந்தா அதனுடைய பலன் கிடைக்காமல் அது போகும், அதாவது நல்லதே நடக்கும். கெட்ட சொப்னம் இருந்தா அதற்கும் பரிகாரம் கிடைக்கும். இந்த ஸ்ரோத்திரத்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கூட விசேஷமான சித்திகள்லாம் கிடைக்கும். மாங்கல்யம் பரமவிதம் ததார்த்த சித்தியம் நிர்விக்னம் துவதிக பலம் ததா ததாதி கிம் லோகே ததிக பரத்த ஜாஸ்தி பும்சாம் யத் விஷ்ணு பிரவணதியாம் ந தாழ்பிய சாத்தியம். எம்பெருமான் லோகத்துல கிம் லோகே ததிக பரத்திர சாஸ்தி, இந்த லோகத்துல வேற என்ன வேணும்,
என்னங்கேட்டா எம்பெருமானை தியானம் பண்ணுபவர்களுக்கு வேற என்ன வேண்டும்? ஏன்னா இந்த ஸ்தோத்திரமும் உன்னே பொறுமை, இதுவே சகல மாங்கல்யத்தையும் கொடுக்கும், அர்த்த சித்தியை கொடுக்குமாச்சே. தேவேந்திர திபுவனம் அர்த்தமேக பிங்கஹ சர்வர்த்திம் திபுவனகாம்ச கார்த்தவீரியஹ வைதேக பரமபதம் பிரசாத்திய விஷ்ணு சம்பிராப்தா சகல பலப்பிரதோஹி விஷ்ணு. தேவேந்திரநாதவன் இந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிதான் அந்த பதவியை பெற்றான். கார்த்தவீரியன் அப்படிங்கிறவன் இதை ஸ்தோத்திரம் பண்ணிதான் அவன் புகழி பெற்றான். வைதேகன் விதேக தேசத்திலே இருக்கக்கூடிய ஜனக மகாராஜர், அவர் இந்த ஸ்தோத்திரத்தின் மூலமாக பரமபதத்தை அடைந்தார். அதனால யார் யாருக்கு என்னென்ன பலன் வேணுமோ எல்லாம் கிடைக்கும். ஏன்னா சகல பலப்பிரதக விஷ்ணு, எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவன் பகவான் அப்படிங்கிறபடினால. அதனால சர்வாரம்பேஷு தாழ்பேத்து ஸ்வப்னேஷு பண்டிதா ஜபே தேகமதிர் விஷ்ணு ததா மங்கல்ய தரிசனே. அதனால எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சரி, இல்லை வேற ஏதாவது அமங்கலங்கள் துஸ்வப்னம் முதலானதோ, இல்லை நிஜமாவே அமங்கல்யம் பார்க்க வேண்டி வந்ததோ, அப்போ பகவானை ஸ்மரிச்சா போதும். சமம் பிரயாந்தி துஷ்டானி துஷ்ட கிரகங்கள், கிரகங்கள் பேசி பிசாச்சு கருப்பில் என்ன எல்லாம் ஓடி போயிடும். சர்வம் பிரயந்தி துஷ்டானி கிரக பீடாச்ச தாருணாக கண்பாரம்பாச்சி மாங்கல்ய ஸ்துதி சம்ஸ்கிருதா ஹரிர்ததாதி பத்ராணி மாங்கல்ய ஸ்துதி சம்ஸ்கிருதா கரோத்தகில ரூபைச்ச ரக்ஷாம் அக்ஷத சக்தி திருக்கு ஹரிர்ததாதி பத்ராணி. பத்ரான மங்களம் நிறம், சகல மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவன், அதனால பகவானுக்கே பத்ரான் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அந்த ரீதியில ஹரியான எம்பெருமான் எல்லாருக்கும் சகல மங்களங்களையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அவன் இந்த மாங்கல்ய ஸ்துதியினாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவனாக எல்லாருக்குமே சகல விதமான ரட்சைகளும் கொடுப்பான். அக்ஷதமான சக்தி, குறைவில்லாத சக்தியை அவன் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே அவன் சர்வருக்கும் இந்த மாங்கல்ய ஸ்துதி சொல்பவர் எல்லாருக்குமே மாங்கல்யத்தை கொடுக்குறான். இது விஷ்ணு தர்மே பிரம்ம அக்யானகம் மாங்கல்யஸ்தவன் நாம ஏக சத்வாரிம்சா அத்தியாயா. இதுக்கு பிரம்மாக்கியானகம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதனால இது வந்து விசேஷமானது, மாங்கல்ய ஸ்தவம் என்பது 41வது. அடுத்து குர்வீத கிம் புமான் ஸ்தானம் கப்புமான் பிரம்மணோபலம் பிரம்மணச்ச கதம் பேதோ ஜேயேஸ்மின் ஜேயோ பின்ன பலப்பிரதா அப்படின்னு நினச்சி, இதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. எந்தெந்த பெருமாளை எப்பப்போ சேவிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தை. ஸ்வஸ்தி பிரதாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோ பிராமணேபிய சுமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாசுகினோ பவந்து. பரத்யகமசேஷம் யோ ஹரி வித்தவி சம்ஸ்துதஹ அசேஷாக ஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நும. கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.